நியூஸ் எயிட்டீனுக்கு வந்ததற்கு பிறகு குணாவன் தான் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஆனால் மிக குறைந்த காலத்தில் என்னோட பிரியத்தையும் என்னுடைய மரியாதையும் பெற்ற ஒரு மனிதராக அவர் திகழ்ந்தாருங்கிறதுல அதை நினைக்கும்போது அது அந்த நொடி மிக கனமாக இருக்கு. அவருடைய மிகப்பெரிய சிறப்பை என்னவென்று கேட்டால், மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக அவர் இருந்தார். சில நேரங்களில் வந்து சில விவாதங்களுக்கு அழைக்கிற போது என்னால் வர முடியாது என்று நான் சொல்லியிருக்கேன். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அது ஒன்று, விவாதிக்க தகுதி இல்லாத ஒரு பொருள், ரொம்ப ட்ரிவியலான சப்ஜெக்ட் என்று நான் நினைத்திருக்கேன். சில நேரங்களில் அது ஒரு ஓப்பன் எண்டட் டிபேட்டாக தான் இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு என்பது ஒன்று இருக்காது அப்படிங்கிற நேரத்தில் அதை பற்றி பேச வேண்டாம் என்று நினைத்திருக்கிறேன். அது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரியாக இருக்கும்போது அதை பற்றி பேச வேண்டாம் என்று நினைத்திருக்கிறேன். அது மாதிரி பல காரணங்கள்னால் வருவதற்கு இல்லை என்று நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் நான் அந்த விஷயத்தில் நான் கருத்து சொல்லி ஆக வேண்டும் என்று அவர் நினைத்த போது அது அவர் ரொம்ப மென்மையாக வலியுறுத்தி அவர் சொல்வார். அந்த மாதிரி சொல்லுகிற போது அந்த நிகழ்ச்சிகளை நான் போய் கலந்து கொண்டிருக்கிறேன். அது வந்து அரசுக்காக கலந்து கொண்ட நிகழ்வுகள் என்று தான் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை நான் சென்னையில் இல்லை, திருநெல்வேலியில் இருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டார். நான் இல்லை, இதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு ஓபியில் இருந்து அங்கேருந்து அதை எடுத்துக்கொண்டு அதை செய்தார். என்னுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பது அவருக்கு மட்டும் அல்ல, என்னை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்று. ஆனால் அந்த கருத்து பதிவு செய்யப்பட வேண்டும், அந்த கருத்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மனிதர்களில் ஒருவராக அவர் இருந்தார். கடைசியாக தேர்தல் முடிவுகள் வருகிற அன்றைக்கு கூட, அந்த இடைத்தேர்தல் முடிவுகள் வருகிற போது அதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அழைத்தார். நான் முதல்ல வரல என்று சொன்னேன். இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து அதில் ஒன்றும் அது பெரிய இண்டிகேட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதை குறித்து நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்று கூட நான் சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் இல்லாமல் எப்படி சார் தேர்தல் என்று அவர் சொன்னார். அதுக்காக வேறு தொலைக்காட்சிகள் ஒப்புக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மறுத்துவிட்டு வரவில்லை என்று நிராகரித்து விட்டு இந்த நியூஸ் எயிட்டின் நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்து கொண்டேன். அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் என் மீது ஒரு மென்மையான செல்வாக்கு செலுத்திய ஒரு மனிதராக அவர் இருந்தார். அதற்கு காரணம் அவர் என் மீது காட்டிய பிரியமும் என் மீது வைத்திருந்த மரியாதையும். அண்மையில் நான 50 ஆண்டுகள் எழுத்துலகில் நிறைவு செய்ததை ஒட்டி அந்திமழை ஒரு நூல் வெளியிட்டு அதுக்கு ஒரு விழாவும் வைத்தார்கள். அந்த செய்தியை தொலைக்காட்சியில் வர வேண்டும் என்று நான் நினைக்கல. ஆனால் தொலைக்காட்சியில் வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர்கள் அரசு ஒருவர், அவருடைய நிதானமும் அவருடைய பிரியமும் அவருடைய மென்மையும் கொண்ட ஒரு மனிதனை வந்து பார்ப்பது என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இதழியல் துறை என்பது அது மனிதர்களை போக போக கடினமாக்கி விடுகிறது என்று எனக்கு ஒரு கருத்து உண்டு. அது வந்து மென்மையாக ஆரம்பிக்கிறவர்கள் கடைசியில் ரொம்ப ரிஜிடான ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆக முடிந்து விடுகிறார்கள் என்று நான் நினைப்பது உண்டு. அதை பொய்ப்பித்த ஒரு மனிதராக அவர் இருந்தார். கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் வந்து வழிநடத்தி வழி அனுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பு கொண்ட ஒரு மனிதர். அவரை இழந்த எல்லோருக்கும் தான் இதை வந்து ஆறுதல் சொல்வது என்பது முடியாது. ஏன்னா எல்லோரும் அவரை ஏதோ ஒரு இழந்த விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வருத்தத்திலையும் கனமான மனத்திலும் இருக்கிறோம். அந்த துயரத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சிறு அவர்களோட பழக்கம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ஆண்டுகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் கோவையிலேருந்து ஒரு முறை எனக்கு நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, நான் அப்போ தான் கச்சத்தீவுக்கு போயிட்டு வந்திருந்தேன், இல்லை போக போகிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, என்னை யாருன்னு அவர் அறிமுகம் இல்லை. அப்போ அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப
ஒரு உரிமையோடு என்னை கிண்டல் பண்ணி யார் என்னன்னு தெரியாமல், எனக்கே தெரியல அப்போ அவர் யாருன்னு தெரியல, பட் ஆனால் அவர் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரிய வந்தது. அதிலிருந்து அவர் சென்னைக்கு வந்த பிறகு தொடர்ந்து அவரோட ஒரு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே எனக்கு தெரியும், அவங்க வீட்டுக்கு கூட போயிருக்கிறேன். நான் ரொம்ப நெருக்கமாக அவ்வளவு தெரிஞ்சக்கூடிய ஒரு பத்திரிகை உலகத்தில் சேர்ந்தவர்கள் அவரும் ஒருவராக இருந்தார். அவங்க ஒரு வாட்டி ஒரு கட்டுரையில் வந்து ஒரு 7-8 வருஷம் முந்தி பேர்கள் பற்றின ஒரு கட்டுரையில் வந்து அவங்க ஒரு அழகான பேர்கள் வந்து அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு வச்சுருக்காரு. ஆனால் கூப்பிட்றது வந்து ஒரு செல்லமாக அந்த பேரை வந்து வேறு மாதிரி கூப்பிடுவாங்க. அதை கூட நான் ஒரு நண்பர் வீட்டில் இப்படி வச்சுருக்காங்கன்னு எழுதிட்டேன். அப்படி எழுதியிருக்கக்கூடாது தான், பட் நண்பர்னு பேர் போடாமல் எழுதினேன். அப்போ ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப உரிமையோடு பேசிக்கொண்டிருந்தார். அது ரொம்ப பல இரவுகள் வந்து அவர் கூட நாங்கள் ஒரு உரையாடல்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ நண்பர் குணாவை வந்து நேரடியாக நம்ம விமர்சிக்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு அவர் நேரத்தை நம்ம வீணடிக்க முடியாது. அப்போ வந்து யாரை கூப்பிட்டு திட்டலாம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஒரு இவராக வந்து திரு தான் இருந்தார். அடிக்கடி திருகிட்ட பேசக்கூடிய, அதுக்கு இதுக்காகவே பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அவரும் இடையில ஏதாவது பல விஷயங்களுக்கு எனக்கு ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு முற்றிலும் ஒரு அரசியல் மயமான ஒருத்தர், தொடர்ந்து உரையாடல்களை விரும்பக்கூடிய ஒரு ஆள். அப்போ அவர் இல்லை அப்படின்றது வந்து இன்னைக்கு அது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருடைய துயரங்களிலும் நானும் பங்கெடுத்துக்கிறேன். திருநாவுக்கரசை எனக்கு வந்து நியூஸ் 18ல நான் சேரும் வரை அறிமுகம் கிடையாது. நியூஸ் 18ல நான் இருந்த காலமும் ரொம்ப குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்திலையும் இரவு நிகழ்ச்சியை நடத்துறது அப்படிங்கிற பொறுப்பை நானும் கூட சேரணும் பகிர்ந்து கொண்ட ஒரு சூழலில் மட்டுமே தான் அவரோட நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கு இரவு இந்த நிகழ்ச்சி பற்றி, இந்த பொருள் பற்றி நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, உங்களால வர முடியுமா அப்படின்னு கேட்டால் போதுமானது அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருந்தது. அப்போ இன்னும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா ஒருவரை எப்படியாவது இன்று இரவு நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து திருநாவுக்கரசு ஒவ்வொருவரோடையும் பேசுற விதம் எனக்கு பல சமயங்களில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குது. இவ்வளவு கஷ்டப்படணுமா ஒருவரை கூட்டு வர்றதுக்கு அப்படின்னு நான் பல முறை நினைச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப இறங்கி கூப்பிடுவார். சில பொருட்களை பற்றி சிலர் பேசுவது சிறப்பாக இருக்கும், அது நிகழ்ச்சிக்கு வலிமை வலுவூட்டும், வேல்யூ சேர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் சரி. அப்படிப்பட்ட நபர்களோட நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, நீங்க இந்த பொருள் பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு பேசுறத என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவர் இன்றைக்கு ஒருவரை இந்த ஆளை கூட்டு வந்துடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை வந்து எப்படியாவது கூட்டு வந்து சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த கஷ்டப்படுதல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட சுயமரியாதையை இழந்து பேசுற மாதிரி பேசுறீங்களேன்னு. அப்படி நீங்க பார்க்காதீங்க, இந்த நபர் நிகழ்ச்சிக்கு வேணும்னா அதை கொண்டு வந்து சேர்க்கிறது தானே என்னோட வேலை அப்படின்னு ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளும்படி அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அது தவிர அவரோட ப்ரெஷர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து அவர் அப்படி அப்படிலாம் ஒரு நெருக்கடிக்குள்ள அழுத்தத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அவர் எந்த நிமிஷத்துலையும் காட்டிக்கிட்டதே இல்லை. அப்படி ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருந்ததா அப்படின்றதே சந்தேகமானது தான். அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக தான் இருந்தார்.
அந்த இயல்பான நடவடிக்கைகளில் மற்றவர்களுக்கு வந்து அவர் நெருக்கடிக்குள்ளே இருக்கிறாருங்கிறது தெரியாமல் இருந்ததாங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லது நான் இருந்த காலம் வரைக்கும் அப்படி இல்லை, அதுக்கப்புறம் அவர் நெருக்கடியை ஃபீல் பண்ணாராங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருந்தார். குணசேகரனே பல முறை அவர் வந்து ஆற்றுப்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கு அவர் தோள்களில் இருந்த சுமையை சுமையாக கருதாமல் இருப்பதற்கு அவரோட பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அப்போ அதையெல்லாம் நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்குறோம். மற்றபடி அவர் இப்போ இந்த ஒரு வாரமாக பலர் வந்து நான் எந்த குணத்தை அவருடைய சுயமரியாதையை இழந்து விருந்தினர்களை எப்படியாவது நிகழ்ச்சிக்குள்ளே கூட்டு வரணும்னு அவர் செய்தாருன்னு நான் எந்த விஷயத்தை சொல்கிறேனோ அதைத்தான் பெரும்பாலும் இன்று விருந்தினர்கள் அவருடைய சிறப்பான இயல்பாக சொல்லி பாராட்டுறாங்க. அவர் கூட்டதுக்காக தான் நான் வந்தேன், அவர் தான் என்னை பெரும்பாலும் நான் மறுத்த பல தருணங்களில் அவருடைய கன்வின்சிங்கான அழைப்பு தான் என்னை அங்கே கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. பலர் சொல்லும்போது எனக்கு அது என்னுடைய பார்வை தான் அந்த பீரியடில் தவறாக இருந்ததோங்கிற உணர்வை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது போக அலுவல் தொடர்பாக மட்டுமே தான் அந்த உறவு எங்களுக்குள்ள இருந்த உறவு அதிகமாக இருந்தது. தனிப்பட்ட முறையில் அவரோட நெருங்கி பழகவில்லைங்கிறத நான் இப்போதான் ஃபீல் பண்ணுறேன். ஒரே ஒரு நாள் அவருடைய மகளுடைய 10th ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன், அந்த சமயத்தில் அந்த 10th ரிசல்ட் வரும்போது வருவதற்கு முந்தின நாள் அந்த 2 நாள் மட்டும்தான் அவர் கொஞ்சம் எமோஷனலாகவும் ஒரு ஃபேமிலி மேன் மாதிரியும் பரபரப்பாக இருந்தார். அவர் எதிர்பார்த்த மார்க் வந்துருச்சு, அவர் அதில் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். அந்த சமயங்களில் தான் அவர் வந்து உற்சாகமாக இருந்தார். அதை தவிர பெரும்பாலும் நானும் அவரும் தனிப்பட்ட வாழ்க்கைகளை பற்றி பேசிக்கொண்டது இல்லைங்கிறத நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அதனால் நான் இங்கே வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, அவரை பற்றி மற்றவர்கள் பேசுவதிலிருந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நினைப்பில் தான் வந்தேன். அறிந்து கொள்வதற்காகவே காத்திருக்கிறேன். அவர்கள் குறிப்பிட்ட அந்த அழுத்தம்ங்கிறது அங்கே இருந்துச்சான்னு எனக்கு தெரியலனாரு. அது போர் அழுத்தங்களாக மற்றவர்களிடமிருந்து அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. அதை அதன் பிறகு ஓராண்டாக நான் உணர்ந்தவன், இப்படி தான் வேணும் அப்படின்னு எந்த அழுத்தங்களும் அவருக்கு அங்கே இருந்ததில்லை. அவர் அளவில் அவர் வந்து அந்த ஷோவை பெட்டராக பண்ணணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டார் இல்லையா, அந்த நேர்மை தான் ஒருவேளை அவருக்கான அழுத்தமாக இருந்திருக்கக்கூடும். வெளியிலிருந்து இப்படித்தான் பண்ணணும், இதுதான் வேணும் என்று மற்றவரிடமிருந்து ஒரு தொகுப்பாளரிடமிருந்தோ ஒரு முதன்மை ஆசிரியரிடமிருந்தோ அவருக்கு அந்த மாதிரியான அழுத்தங்கள் ஒருபோதும் இருந்ததில்லை அப்படிங்கிறத அவரோடு இருந்து பார்த்தவன். ஸோ அவர் பணியின் மீது கொண்ட காதலும் நேர்மையும் ஒருவேளை அழுத்தமாக இருந்திருக்கக்கூடும். திரு பாரதி தமிழன் அவர்களை மலரஞ்சலி செலுத்தி புகழஞ்சலி செலுத்துமாறு அழைக்கிறேன். அவரோடு பழகியவர்கள் நெருங்கியவர்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, நான் திரு சாரோடு பழகியது இல்லை பேசியது இல்லை. பழகாமல் பேசாமல் இருந்த ஒரு நபருக்கே அவருடைய மரணம் இன்னைக்கு வரை ஒரு அழுத்தத்தை உள்ளே கொடுத்துட்ருக்கு. ரெண்டு காரணம், ஒன்று அவரை போல அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். நம்முடைய செந்தில் அவர்கள் பேசுகிற வரை வெளியிலிருந்து அழுத்தம் அல்ல, பணியின் மீதான காதல், ஒரு விஷயம் சிறப்பாக வரணக்கூடிய அந்த எண்ணம், ஒரு விதமான அழுத்தத்தை எல்லோர் மேலேயும் இருக்குது. அதுவும் 52 வயதில் பணியிடத்திலேயே அவர் இயற்கை எய்தினார் என்ற ஒரு விஷயம்ன்றது அவருடைய மரணம் எவ்வளவு கவலையையும் வேதனையும், அந்த நிமிஷம் அந்த குடும்பம் பல்வேறு விஷயங்கள் ஞாபகத்து வருகிற பொழுது நம்முடைய உடல்நிலையை மற்ற நண்பர்களும் சரியாக கவனித்துக் கொள்ளவில்லையோ என்ற கவலையும் அதோடு சேர்த்தே வருது. நம்ம எல்லாரை விட அந்த குடும்பம் என்பது, அந்த இழப்பு என்பது வெகு நிச்சயமான அதிகமான பாதிப்பு இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் நியூஸ் 18 தமிழுடைய ஆசிரியர் அரசிடமிருந்து அந்த குடும்பத்திற்கான நிதிகளை பெற்றுத் தருவதற்கு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுபோன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என பத்திரிகையாளர்கள் ஒரு வாழ வேண்டிய வயது, இன்னும் கேட்டால் குடும்ப பொறுப்புகள் இருக்கக்கூடிய வயதிலேயே இல்லாமல் போவது என்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது.
இது இத்தனை உறவுகளை சம்பாதித்த ஒரு மனிதருடைய புகழஞ்சலியின் பொழுது அவரோடு நாம் பழகவில்லையே என்ற ஒரு ஏக்கமும் கூட இந்த நேரத்தில் வருகிறது. அன்னாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். திரு சிகாமணி சார், நண்பர்களே, மிகவும் துயரமான ஒரு சூழலில் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடன் பழகியிருக்கிறேன். தினமணி பத்திரிகையில் அவர் நிருபராக, உதவி ஆசிரியராக பணியாற்ற காலங்களில் அவருடைய சுறுசுறுப்பான செயல்பாடு, மிகுந்த தெளிவான பார்வை, ஒரு அவருடைய அரசியல் கண்ணோட்டம் எல்லாமே என்னை கவர்ந்திருக்கிறது. அவர் ஒரு அன்பான ஒரு மனிதர், எல்லோருடன் அன்புடன் பழகுவார், எந்த வகையிலும் யாரிடமும் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார். அந்தளவுக்கு ஒரு சிறந்த மனிதர், ஒரு சிறந்த பத்திரிகையாளர். பல நேரங்களில் ஒரு தலைப்புகள் அல்லது நியூஸ்டின் காலத்தில் கூட சரியான தலைப்பு அல்லது சுருக்கமான தலைப்பு வருவதற்காக அவர் பெரும்பாடுபடுவார். அதே மாதிரி பத்திரிகையாளர்களை அழைப்பதிலும் அவருடைய திறமை, அது மற்றவருக்கு வாய்க்குமா என்று சொல்ல முடியாது. அவர் ஈரோடில் இருந்தபோது வீரப்பன் பிரச்சனை, சிவசுப்பிரமணியன் பிரச்சனை, இதெல்லாம் அவர் செய்திகள் சேர்ந்திருந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். ஈரோடு பத்திரிகையாளர்கள் கூட்டத்துக்கு கூட என்னை அழைத்து அங்கு அங்கே பாதிக்கப்பட்ட அந்த சிவசுப்பிரமணியன் பிரச்சனைகள்லாம் பேசுவதற்காக அழைத்திருந்தார். அங்கு நான் சென்றிருந்தேன். அது மாதிரி தொடர்ந்து வந்து அவர் ஆற்றிய பணிகள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் தினமலரில் இருந்தாலும், தினமணியில் இருந்தாலும், பின்னர் நியூஸ் எட்டின் வந்தாலும், அவருடைய பணி வந்து ஒரு முழு அர்ப்பணிப்போடு இருந்தது. அவர் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், அதாவது விஷயங்களை தெரிந்திருந்தாலும் அதுக்காக பெருமைப்பட்டு பெருமையை எடுத்துக்கொள்ள மாட்டார். மிகவும் அது ஒரு அடக்கமான, ஒரு அன்பான ஒரு மனிதர். அப்படிப்பட்ட பத்திரிகையாளர் இறந்திருக்க நிலையில் உங்களுடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி அன்பான, ஒரு பண்பான, பாசமான ஒரு நண்பராக, தம்பியாக எனக்கு இருந்திருக்கிறார். நான் அரசு பணியிலே ஆற்றிக்கொண்டிருக்கும் பொழுது செய்தி சேகரிப்பதற்காகவும், அதே போன்ற சில விவரங்கள் சேகரிப்பதற்காகவும் என்னிடம் அடிக்கடி பேசுவார். தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம் தொலைபேசியில் சொன்னாலும் கூட போதும், உடனே எந்தவித சுயமரியாதையோ கௌரவமோ பார்க்காமல் ஓடோடி வந்து குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக ஒரு மா மனிதர் என்றுதான் அவரை நாம் சொல்ல வேண்டும். அந்த மா மனிதர் என்பது 50 தம்பியாக இருந்தாலும் அந்த ஒரு மா மனிதரை நாம் உண்மை இழந்திருக்கிறோம். அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. புகழ் வெளிச்சத்தில், அதாவது வந்து புகழ் வெளிச்சத்திலேயோ அல்லது வெளிச்சத்துக்கே வராமல் சமூகத்திற்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய பங்கையும் செலுத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தம்பி திருநாவுக்கரசவர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நண்பரை, தம்பியை, மனிதரை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பம் கட்டாயம் அந்த அவருடைய அந்த அன்பும் பண்பும் பாசமும் அந்த குடும்பத்தை கட்டாயம் உயர்த்தும் என்று நான் மனதார நம்புகிறேன். அதே போன்று குணாவிற்கு அனைத்துமாக இருந்த ஒரு அருமையான நண்பரை இழந்து வாடும் குணா, அவருடைய அன்பும் பண்பும் பாசமும் அவருக்கும் துணை நின்று அவரை இன்னும் மேலும் அந்த அவருடைய பணிக்கு இன்னும் அந்த அவருடைய அந்த ஆற்றாமையிலிருந்து வெளிவந்து அவருடைய அந்த இழப்பை மீடு செய்து இன்னும் திருநாவு போன்று இன்னும் பலரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதே போன்று இந்த தருணத்திலே அன்றைக்கு நான் அவரை பார்த்து மருத்துவமனையிலே பார்த்த பொழுது அப்படி அவருடைய முகம் வந்து ஒரு அண்டலர்ந்த மலர் போல் இருந்தது. எனக்கு அதை நினைக்கும் போது இவ்வளவு ஒரு இறப்பிலும் கூட ஒரு அண்டலர்ந்த மலர் போல் இருந்து, இழப்பு என்பது அவருக்கு எந்த வகையிலும் இழப்பு கிடையாது, நம்மை போன்றவர்களுக்கு அவரை சார்ந்தவர்களுக்கு தான் இழப்பு.
அதை நாம் அந்த மனித சமூகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் என்பது அவன் இறந்து விட்டாலோ அவனுக்கு எந்த வித இழப்பும் கிடையாது, ஆனால் அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் தான் இழப்பு. அதனால் தான் நாம் சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு அந்த உயரிய நோக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திருநாவுக்கரசர் திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு இழக்கக்கூடாது என்பதற்காக நம் ஐயா கவிஞர் அன்றைக்கு பதிவு போட்டிருந்தார். அனைவரும் இங்கு வந்திருக்கிற அனைவரும் நாம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்முடைய உடலை பரிசோதனை செய்து கொண்டு இந்த சமூகத்திற்கு நம் பங்களிப்பு இருக்கிறது, நம் இந்த சமூகத்திற்கு இன்னும் நாம் நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த சமூகத்திற்காக வேணும் அல்லது குடும்பத்திற்காக வேணும் நம்முடைய உடலை பரிசோதித்து நம்முடைய அந்த உடல் நலத்தையும் பேண வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டு திருநாவுக்கரசுடைய அந்த அகால மரணம் என்பது அந்த உடல் நலம் பேணுவதற்காக நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு திரு வந்து ஒரு 13 வருஷமா பழக்கம். அவரும் ஒரு நண்பர் மூலமா அவர் கோயம்புத்தூர்ல வேலை பண்றப்ப அறிமுகமானார். அதுக்கப்புறம் அப்பப்போ கோயம்புத்தூர்லயோ ஈரோட்லயோ இல்ல சென்னையிலயோ சந்திச்சு பேசிப்போம். எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப அன்பானவர். அண்ணா அண்ணா அண்ணான்னு ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தா 20 வாட்டி அண்ணா சொல்லுவார். சும்மா அவர் ஆஃபீஸில் அந்த பக்கம் போகிறப்போ பார்த்துட்டு வரலான்னு அவர் மேலே போயிட்டா கூட கீழே வரைக்கும் வந்து இது திரு நீங்கள் இருங்க, நீங்கள் இருங்க திரு, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, நான் கிளம்பிக்கிறேண்ணா, இல்லைன்னா பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லி கீழே வரைக்கும் வந்துட்டு போவார். அவர் அவருடைய இந்த மறைவு செய்தி கேட்டு ரொம்ப எங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வேலைன்னு வேலையிலே மூழ்கிடாம வருஷத்துக்கு ஒரு வாட்டி 8 மாதம் 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் உடலையும் பரிசோதனை பண்ணிக்கங்க. ஏன்னா தீர்வு மாதிரி இருக்கிறவங்களோட இழப்பு இன்னொரு இழப்பு நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் மேலே குணாவுக்கு இது ஒரு ரொம்ப பர்சனல் இழப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரஸ்டட் லெஃப்டினன்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அலுவல் சம்மந்தமாக எல்லாத்துக்கும் நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சி வந்து ரொம்ப 15-16 வருஷமாக ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க. அது ஒரு பெரிய இழப்பு. உங்களோட எல்லாரோட துயரத்திலையும் நானும் பங்கெடுத்துக்கிறேன். திருநாவுக்கரசு தினமணி பத்திரிகையில் சேர்ந்த காலத்தில் அந்த பகுதி நேர நிருபராக சேலத்தில் ஈரோட்டில் வருகின்ற காலத்திலிருந்து சென்னையில் பணிபுரிந்த காலத்திலும் அவரோட சேர்த்து பணிபுரிகின்ற வாய்ப்பு இருந்தது சென்னையில் இருக்கும்போது. அதன் பிறகு பார்த்தா ரொம்ப நாளில் வந்து எங்களுக்கு தொடர்பு பார்த்துக்கல. நானும் வேறு ஒர்க்கங்கள் வேலைகளுக்கு சென்று விட்டேன். அவரும் தினமணியை விட்டு விட்டு வேறு பணிகளுக்கு சென்று விட்டார். நியூஸ் 18 இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தகவல் வேணும் அப்படிங்கிறது திருநாவுக்கரசு அப்படின்னார். அப்புறம் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டால் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மகிட்ட தகவல் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை புரிந்து கொள்வதாகட்டும் நம்ம வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூப்பிட்றதுலையாகட்டும் அவரோட அன்பு தான் அந்த அதுதான் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக படுற விஷயம் வந்து அவரோட அன்புங்கிறது. பத்திரிக்கை பணியில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ப்ரெஷருங்கிறது தொடர்ந்து இருக்கும். அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து அடுத்தவங்ககிட்ட காமிக்க மாட்டார். அந்த அந்த அடுத்தவங்ககிட்ட காமிக்காத அந்த பண்பு தான் அவரை வந்து இன்னைக்கு நம்ம பேச வச்சிருக்கு. ஆனால் அவர் இருக்கின்ற காலத்தில் வந்து இந்த உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனித்திருந்தால் வந்து இன்னும் இந்த மாதிரியான இதை வந்து தடுத்திருக்க முடியுமோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. ஏன்னா திடீர்னு ஒரு சில நேரங்களில் எப்போயாவது ஒரு தடவை பேசுவார், திடீர்னு ஒருத்தர் அலுவலகத்தில் இருக்கும்போது இறந்து விட்டாருங்கிற தகவலை கேட்கும்போது பார்த்தா நமக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியதாக தான் இருக்குது. அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து பலருக்கு அடுத்தடுத்து சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹெல்த்தை பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக தான் படுது. திருநாவுக்கரசும் அவரது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதனால் வந்து ஒரு பேரிழப்பு. அவங்க வந்து இதில் இருந்தெல்லாம் மீண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இவ்வளவு சீக்கிரம் நண்பர் திருநாவுக்கரசு அவர்களுடைய படத்திற்கு மாலை போட வேண்டிய ஒரு நிலை வரும் என்று கற்பனையில் கூட நினைக்கவில்லை. ஒரு ஆனி ஃபிராங்க் என்ற அந்த ஹிட்லருடைய ஆஸ்ட்விச் முகாமில் இருந்த பெண், அவர் ஒரு புகழ்பெற்ற டைரி ஒன்று எழுதினார். அதில் ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கிறது. உயிரோடு இருப்பவர்களை விட இறந்தவர்கள் தான் அதிகமான மலர்களை பெறுகிறார்கள். ஏனென்று கேட்டால் நன்றி உணர்ச்சியை விட வருத்தம் தான் மிகவும் வலிமையானது என்று. இன்றைக்கு நான் திருநாவுக்கரசு அவர்களிடம் நன்றி உணர்ச்சியோடும் வருத்தத்தோடும் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அவர் இறந்து போய்விட்டார் என்கிற செய்தியை
இங்கு செந்தில் அவர் இறந்த சில நிமிடங்களில் அவருடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்த போது நான் ஒரு கடையில் பொருள் வாங்குவதற்காக காரிலிருந்து இறங்கி கொண்டிருந்தேன். அந்த செய்தியை பார்த்த மறுகணம் நேராக அந்த கடையிலிருந்து திரும்பவும் ஏறி நான் எதை வாங்க வந்தேன் என்பதை கூட மறந்து போய் அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் அவருடைய உடலை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்றேன். மழை பெய்து ஒரு இரண்டாவது தளத்தில் அவருடைய வீடு இருந்தது. இங்கு நீங்கள் செல்வது கடினம் என்று அங்கிருந்த நீசியட்டின் நண்பர்கள் சொன்னார்கள். ஏதோ ஒரு விதத்தில் மிகுந்த வருத்தத்துடன் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்து விட்டு பிறகு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். அன்றைக்கு நான் ஒரு கவிதை வரி எழுதியிருந்தேன். மனிதர்கள் இறப்பதில் மிகப்பெரிய துயரம் என்பது அவர்களுடைய குரல் இறக்கிறது என்பதுதான் என்று. திருநாவுக்கரசு அவர்களுடைய அந்த குரலை, சார் நான் திருநாவுக்கரசு பேசுகிறேன் என்கிற குரலை இந்த மூன்று வருடத்தில் எத்தனை முறை கேட்டிருப்பேன். நான் பொதுவாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு விவாதங்களுக்கு செல்வதில் ரொம்ப எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் எப்போது அடிக்கடி நிறையா வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் பிடிவாதமாக பல நேரங்களில் மறுத்திருப்பேன். நான் திருநாவுக்கரசு வந்து கொஞ்சம் நேரம் சொல்லி பார்ப்பார். சொல்லி பார்த்துட்டு ஒரு அதட்டல் போடுவார், அட வாங்க சார் அப்படின்ட்டு. அந்த அதட்டலுக்கு அடிபணியாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு பின்னால் ஒரு உரிமை இருக்கும். இன்றைக்கு நீ தான் வேண்டும் என்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும். அது நமக்கு கொடுக்குற அங்கீகாரம். அது அவங்க சேனலுக்கு நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்த சீட்டில் நீ தான் உட்காந்துருக்குன்னு கொடுக்குற ஒரு பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை அவர் எத்தனையோ முறையை கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே போய் போகிற போது எனக்கு நீ சேட்டினுக்கு போகிறப்போ எப்போவுமே மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் குணாசார் இங்கே இருப்பார், செந்தில், ஜீவசாத்தன், இப்படி பல நண்பர்கள். அது முக்கியமான அவரை திருவண்ணா வந்து நிறைய நேரம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் என்னை கிண்டல் பண்ணுவார், உங்களுடைய அரசியலை பற்றி ரொம்ப ஜாலியாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கார்னர் பண்ணுறதுக்கு தானே கூப்பிட்ருக்கீங்கன்னா நான் சொல்கிறப்போ வந்து அவர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அந்த விவாதத்திற்கு வெளியே அவர் அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பராக இருந்திருக்கிறார். சில சமயத்தில் ரொம்ப மோசமாக ஏதாவது ஒரு ரொம்ப ஹேர்ட் ஆகும்படியான ஒரு விவாதத்தோட ஒரு போக்கு இருக்கும். முடிஞ்சு வர்றப்போ என்னுடைய முகம் வாடி இருக்கும். அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூடவே கீழே வருவார், வந்து காரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இங்கே பேசிட்டு நிற்பார். நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க சார் பெருசாக, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அரசியல்னா அப்படி தான் இல்லை சார், நான் எடுத்துக்கணும்னு சொன்னால் கூட அவர் ஏதோ அவர் பர்சனலாக ரொம்ப சங்கடப்பட்டது பேசிட்டே இருப்பார். நாங்கள்லாம் ஸ்க்ரீனில் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் வந்து டெய்லி எங்களை பார்க்குறாங்க. ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதில் உருவாக்குவதில் அந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு, அது கிட்டத்தட்ட இந்த கெஸ்ட்டு இவங்களெல்லாம் கூப்பிடுறது ஒரு கியூப் விளையாடுற மாதிரி. இந்த கியூபோட வண்ணங்களை எப்படி சேர்க்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வாட்டி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு விவாத நிகழ்ச்சி. நான் நிச்சயமாக வேறு யார் அழைத்திருந்தாலும் அந்த விவாதத்திற்கு நான் சென்றிருக்க மாட்டேன். இருட்டு அறையில் முரட்டுக்குத்து என்று ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை பற்றி நிறையா சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் திருநாவுக்கரசு கூப்பிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ என்ற ஒரு விடுமுறை நாளில், சார் நம்ம வந்து இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேசலாம் வாங்கன்னொன்னே, இது எப்படிங்க நான் இந்த படத்தை பற்றி பேச முடியணுன்னே, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் ஆஸ்பெக்டில் பேசுவீங்க வாங்கன்னு எவ்வளவோ நான் வந்து ரெசிஸ்ட் பண்ணேன். அவர் திரும்ப 2-3 வாட்டி ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இதை நீங்கள் இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா அதை ஹேண்டில் பண்ண முடியும் வாங்கன்னு திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணார். நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரியான ஒரு விவாதத்துக்கு, இந்த மாதிரி படத்தை பற்றின விவாதத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொல்ல முடியுமா நான் திருநாவுக்கரசுக்காக போனேன் அப்படின்ட்டு. இதுதான் திருநாவுக்கரசோட ஸ்ட்ரென்த்து. அவருடைய இறப்பு செய்தி வந்த அன்னைக்கு என்னடா லைஃப் இது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது சட்டுன்னு காற்றுல ஆவியாக போகிற மாதிரி ஒரு ஆள் நம்ம முன்னாடி அப்படியே காண போயிட்டாரு. திரும்ப இங்கே 2 நாளைக்கு முன்னாடி நீசேட்டின்னு போகிறப்போ உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் இங்கே இல்லை அப்படிங்கிற உணர்வை என்னால் வந்து அவர் சகிச்சிக்க முடியல. எத்தனை தடவை வந்து நம்மளை வந்து இந்த இடத்த உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கோம், அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னென்னவோ வந்து கேட்டிருந்திருக்கோம். அப்போது என்ன நம்மளுடைய இவ்வளவு பதட்டங்கள், இவ்வளவு ஆவேசங்கள், இவ்வளவு கோபதாபங்கள், விருப்பு வெறுப்புகள், பகை உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அவருடைய டெத் இருந்ததுன்னு சொல்லலாம்.
எல்லாத்தையும் விட ஊடகத்துறையில் இதை நான் மனந்திருந்து சொல்ல விரும்புகிறேன். அவர் அதை காட்டிக் கொண்டதில்லை, வெளிப்படையாக எங்கும் அவருடைய பணியில் அதை அவர் காட்டிக் கொண்டதில்லை. மிகுந்த சமநிலையை பேணக்கூடியவர். ஆனால் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய வெகு அரிதான விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு திராவிட இயக்க பற்றாளரை ஆதரவாளரை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்பு நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய காயமாக இருந்திருக்கிறது. நாங்கள் ஒரு திராவிட இயக்க ஆதரவாளரை, ஒரு அற்புதமான நண்பரை இழந்திருக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் அவருடைய குரல் கேட்க, உண்மையிலே அவருடைய நம்பரை நான் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்காம வச்சிருக்கேன். என்னைக்கும் வச்சிருப்பேன். ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்ப திருநாவுக்கரசு நீர் சேட்டிங்கிற அந்த நம்பரை பார்க்குறப்பெல்லாம் ஒரு முறையாவது அந்த எண் ஒழிக்காதா என்கிற ஒரு ஆதங்கம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் விட்டு சென்ற பணிகளை, அல்லது அவரை போன்ற நண்பர்கள் ஒரு ஊடகத்துறையில் பத்திரிகை துறையில் ஆற்றிய பணிகள் இளம் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் இது முதல் தடவை இப்படி நான் கலந்துக்கிறேன். உள்ளுக்குள்ளார வரும்போதுலேருந்தே மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. என்னென்னா நிறைய பேர் அவர் கூட ரொம்ப வருஷம் பழகினவங்க இங்கே இருக்கலாம். எனக்கும் திருவண்ணனுக்கும் ஒரு வருஷம் தான் பழக்கம். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஒரு 10 விவாத நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டுருப்பாரு. கவிஞர் பேசும்போது சொன்னார் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடுவாருன்னு. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அவர் ஒரு விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டாரு. அது வந்து உதயநிதி அரசியல் பிரவேசம் பற்றின ஒரு விவாதம். நான் ஏற்கனவே அதே மாதிரியான ஒரு விவாதத்தில் பேசியிருந்தேன். அதுவும் நியூஸ் 18ல தான் பேசியிருந்தேன். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த தலைப்பில் நான் பேசினேன்னா எனக்கு அடுத்து நான் சில விஷயங்கள் ஊடக ரீதியாக முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன்னே. அதுக்கு நான் இந்த டாப்பிக்கில் வந்து பேசுறது என்னோட கரியர் சார்ந்த சில முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தலான்னு எனக்கு தோணுதுன்னு அப்படின்னு சொன்னேன். யோசிக்கவே இல்லை. சொன்னார், இல்லை இந்த டாப்பிக்கில் பேசுகிறதுக்கு வேறு யாராவது கிடைப்பாங்க, ஆனால் உங்கள் கரியரெல்லாம் இதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க தம்பி, நீங்கள் அதுக்கு வந்து இது ஒரு பெரியர் ஆகிடும். இதில் நீங்கள் வந்து பேசுறதுனால அது உங்களுக்கு ஒரு இடர்பாடு ஆகிடும்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி வேறொரு விவாதம், அந்த விவாதம் எதை பற்றினதுன்னு நான் சொல்ல விரும்பல. அப்போது அதில் கலந்துக்கு போகிற ஒரு நபர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கட்சியிலேருந்து இவர் வராருன்னு. நான் சொன்னேன், அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு. அவர் ஆனால் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் பேசுறதுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்டில் தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், இல்லைண்ண அப்படின்னா நான் வரல, ஏன்னா கட்சி இங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தம் கொள்கை இது எல்லாமே நாளுக்கு நாள் மாறுது, அதெல்லாம் யாருக்குமே நிரந்தரமாக இருந்து நான் பார்த்தது இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சிரிச்சிட்டே சொன்னார். உனக்கு மட்டும் இல்லை, அவர் எனக்கும் ஒரு அண்ணன் மாதிரி தான். நல்லது கெட்டதுன்னா அவங்க தான் முன்னாடி வருவாங்க. நீ இன்றைக்கி வர வேணாம், விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அது வந்து எப்படின்னா அவர் என்றைக்குமே வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு அவர் நினச்சதே கிடையாது. மேபி அவர் என்ன நினச்சிருப்பாரு, ஒரு வளர்ற பையன், ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துருக்கிறாரு. பட் அதே நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்தானா அவன் மேல ஒரு சாயம் எழுந்துரும். இப்போ இந்த இடைத்தேர்தல் போது கூட ஒரு தலைப்பு அவர் என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணார். இது வரைக்கும் அவர் என்ன அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணதே இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஆனால் இல்லைனே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பேசுகிற விஷயம் நான் சோஷியல் மீடியாவில் எழுதுறத வச்சு இப்படி ஒரு பிம்பம் வந்துருச்சு. எனக்கு இதில் வந்து பேசினேன்னா கம்ப்ளீட்டாக அது டிக்ளேர் பண்ணிடுவாங்கண்ணே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் என் கூட ஆர்கியூலாம் பண்ணார். பண்ணிட்டு கடைசியாக சொன்னார், சரி எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்ப கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நீங்கள் இன்றைக்கி வர வேணாம் தம்பி அப்படின்னாரு. அது எனக்கு என்னென்னா நான் எப்படி பார்க்குறேன்னா டிபேட்ஸே பொதுவாக இன்றைக்கி நிறைய பேர் டிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அதை வச்சு நிறையா சும்மா பேசுகிறாங்க, எதை பற்றியும் விவாதம் பண்ணிடுறாங்க, நியூஸ் சேனல்ஸ் மேலே அலிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளார அவர் ஒரு ப்ரோக்ராம்கான ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணனா நிறையவே கைட் பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு. அண்ட் லாஸ்ட் டே அதை என்னால் மறக்கவே முடியல. நான் ஒரு கடையில் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கேன். சரியாக 5:16 எனக்கு ஃபோன் பண்ணார். பிகில் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பிகில் ரிலீஸ் ஆகிறது தொடர்பாக நடந்த எல்லா சர்ச்சையும் சேர்த்து ஒரு டாபிக் பேசலாம் தம்பி,
தலையை வாங்குவாரு, நண்பாங்குவாரு. அன்னைக்கு நண்பானாரு, பேசலாம் நண்பா வந்துடுறியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆனா என்னென்ன அதான் வந்துருச்சு, படமே ரிலீஸ் ஆயிடுச்சேன்னு என்னென்ன பிரச்சனைன்னு. இல்லை இன்னைக்கு வரைக்கும் தான் பிரச்சனை, ஸ்பெஷல் ஷோஸ் இருக்குன்னாங்க, இல்லைன்னாங்க, படத்தில் கூட ஏதோ சிஎம்லாம் சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஆனால் யாருன்னு வராங்க அப்படின்னு. ஜவஹர்அலி வராங்க ஏடிஎம்கேலேருந்து, அர்ஜுன் சம்பத் இணையிறாருனாரு. இவங்க ரெண்டு பேர் பேரை கேட்ட உடனே நான் அண்ணே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சிரிச்சுட்டே சூப்பர் வந்துரு அப்படின்ட்டு வச்சார். கரெக்டாக 1 நிமிஷம் 11 செகண்ட் தான், அதுக்குள்ளார இந்த ஃபுல் கான்வர்சேஷனும். கரெக்டாக 7:40 நான் ஆஃபீஸ் உள்ளார நுழையிறேன். லிஃப்டில் வந்து எழுத்தாளர் கோணங்கி வந்திருந்தார். ஸோ நானும் அவரும் தான் சேர்ந்து கோடங்கி வந்திருந்தார். அவரும் நானும் மேலே போகிறோம். போகும்போது குணா சாரோட கேபின்ல அந்த சோஃபால காலை நீட்டி தலையை சாச்சு உட்காந்துருந்தாரு. நான் உள்ளார போயிட்டு சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன நியூஸ் செய்தினே தூங்கிட்டு இருக்கேன்னு, சலனமே இல்லை. பக்கத்துல இருந்த அவர் சிரிச்சாரு. சிரிச்சுட்டே அவர் சொன்னாரு, தீபாவளி வேலையெல்லாம் இருக்கும்ல, அதான் களைப்பா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் அவரை தொட போறேன். அப்போ அந்த ஆபீஸ் பாய் வந்து அவர் டக்குன்னு என்ன சொன்னாருன்னா, சார் தூங்கிட்டு இருக்காரு, நீங்க வேணா போயிட்டு கான்பரன்ஸ் ரூம்ல உட்காருங்கன்னு. ஒருவேளை குணா சார் இருந்திருந்தா அந்த கேபின்லயே பேசிட்டு இருந்திருப்போமோ என்னவோ எனக்கு தெரியல. இல்ல அவரை தொட்டு ஒழிக்கிருக்கலாமோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி செந்தில் என்ன சொன்ன மாதிரி எனக்கு அது ரொம்ப இருக்கு. ஏன்னா 7:40 வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு மொத்தம் 5 கெஸ்ட், ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேமரா பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் 7:45 நான் உள்ளார வரேன். ஸோ அந்த 5 நிமிஷத்துல தான் இது நடந்திருக்கணும். ஏன்னா 7:45 அவரை பார்த்துட்டு கான்ஃபரன்ஸ் ரூம்ல போய் உட்காடுறோம். செந்திரண்ணா வந்தாரு, வந்துட்டீங்களா வாங்க நம்ம உள்ளார போலான்னு சொல்றாரு. நான் எனக்கு ஆனா உறுத்தலா இருந்துச்சு, அவர் தூங்கல ஏதோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. எனக்கு தெரியல அது அந்த மொமெண்ட் என்ன பண்ணணும் இல்லை என்ன பண்ணிருக்கணும்னு கூட என்னால இந்த நிமிஷம் யோசிக்க முடியல. செந்திலண்ணா வந்து எங்களை ஸ்டூடியோக்குள்ளார அனுப்பிச்சுட்டு நாங்க போய் உட்காடுறோம். வெளியில ஏதோ குரல், எனக்கு வெளியில அந்த குரலை கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஏதோ அவர் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் என்ன என்ன ஒரு விஷயம்னா அது சொல்லணும்னு தோணுச்சு. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆனால் அவ்வளோ அழுத்தத்துக்கு நடுவுலையும் செந்திலனை வந்து அதை காட்டிக்காம, ஏன்னா நம்ம வேலையே அந்த மாதிரி தானே இல்லை, நியூஸ் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கும் லைவ்ல இருக்கும், அதை காட்டிக்காம அந்த நிகழ்ச்சி அவர் பண்ணதும் நான் ஜவஹர்அலி சார் எல்லோருமே அங்க எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்களால பேசவும் முடியல, அதே நேரத்தில் இந்த விவாதத்துல எங்களால அமைதியாவும் இருக்க முடியல. ஏன்னா விவாதத்துல வந்து பேனல்ல உட்கார்ந்துட்டோம். தெரியல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கான இதுவே சொல்ல தெரியல எனக்கு. அண்ணன் வந்து அவரு எனக்கு அதுக்கு பிறகு இந்த ஒரு ஒரு இந்த நிகழ்வுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு சும்மா தோணும், அவர் இருக்கும் பொழுது நமக்காக ஒரு குரல், அவருக்கு அந்த 4 பேர்ல யாரை வேணாலும் அவர் கூப்பிடலாம். மனுஷன் அவர் கவிஞர் சொன்ன மாதிரி தான், இந்த சீட்டுக்கான நபர்னு இவர் தீர்மானிக்கிறது இருக்குல்ல, அது அவரோட மனசுல ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. பர்சனலா சொல்றதுக்கு தான் எனக்கு நிறைய விஷயம் இருக்கும் அவரை பத்தி. ஏன்னா வந்து ஒரு எல்டர் பிரதரா தான் வந்து எனக்கு ஒரு 2004 அவர் தெரியும். குணா இந்த அரங்கில் இருக்க நிறைய பேர்த்த நான் சந்திச்சு எனக்கு அறிமுகமானதை விட அவர் அறிமுகப்படுத்தி வச்சவங்க தான் அதிகம். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். 2003 நான் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ட்ரைனிங் ரிப்போர்ட்டராக போனேன். அப்போ ஆனது 1 வருஷத்தில் அங்கேயே சேர்றேன். ஸோ அப்போ நாங்கள் ரிப்போர்ட்டராக சேர்ந்தப்போ தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பக்கத்தில் ரெண்டு பிரிஞ்சு தான் இருக்கும். வித்தின் அ ஃபியூ மந்த்ஸ் எனக்கு அவருக்கு ஏற்பட்ட நெருக்கம் எப்படின்னா வந்து நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து எந்திரிச்சு போய் தினமணியில் அவர் சீட் பக்கத்தில் உட்காந்துட்டுவேன். அங்கே என் பேர்லேயும் இன்னொரு ரிப்போர்ட்டர் இருந்தா என் ஃப்ரெண்டு, அவனை போய் இந்தியன் எக்ஸ்பிரஸில் உட்காந்து நீ அங்கே நியூஸ் அடி, நான் இங்கே ஒரு பக்கத்தில் உட்காந்து நியூஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் டெய்லியுமே பண்ணிகிட்ருப்பேன். அந்தளவுக்கு ஒரு நட்பு இருந்தது. அப்போ கார்ப்பரேஷன் ரிப்போர்ட் ஆரம்பித்த பீரியட்லேருந்து கார்ப்பரேஷன் நியூஸில் ஆரம்பித்து எனக்கு எல்லா விஷயத்தையும் வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருப்பார். சின்ன சின்ன விஷயங்களில் நியூஸில் ஒரு சிவிக் இஷ்யூ ஆகட்டும், இல்லை அப்போ நான் சின்ன சின்ன அப்போ டிஸ்ட்ரிக்ட் கரஸ்பாண்டராக போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே கோயம்புத்தூரில் ஃபுல்லும் எந்த நியூஸாக இருந்தாலும் அவரை கன்சல்ட் பண்ணிட்டு அடிப்பேன். எப்படி வந்து ஒரு நியூஸ் அப்ரோச் பண்ணும், பீப்புள் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள் சிந்தனையில் மக்கள் பார்வையில் இருக்கணும் அப்படின்றது
ஒரு விஷயத்தில் அணுகணும் அப்படின்றத ரொம்ப எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணது. நான் இருந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ்னாலும் நான் ட்ரெயின் ஆனது வந்து தினமணின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நான் டெய்லி பேசிஸ் பல நாட்கள் வாரத்தில் நாலஞ்சு நாள் வீட்டுக்கு போனது கிடையாது. அவர் வீட்லேயே தான் கணபதியில் ஸ்டே பண்ணிகிட்ருப்பேன். அக்கா வந்து அங்கே சென்னையில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிஹெச்டி. ஸோ அவர் வீட்லேயே தான் ஸ்டே பண்ணுவேன் பல நாட்கள். டீ குடிக்க போகும்போது கூட இன்றைக்கி ஒரு நியூஸ்னால் அதை பற்றின டிஸ்கஷன் இருக்கும். அப்போ அது அந்த அது பின் நான் வந்து சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ட்ரான்ஸ்ஃபரில் போனப்போ கூட அது தொடர்ந்து போகிறக்கு முன்னாடியே இங்கே இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேசிஸில் நான் ஃபோன் பண்ணலனாலும் அவரே கூப்பிட்ருவார், நான் கூப்பிடாமல் இருக்க மாட்டேன். அப்போ எனக்கு அங்கே போகிற முன்னாடியே இவங்கெல்லாம் கான்டாக்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யார் யாரெல்லாம் இப்போ கான்டாக்ட் பண்ணணும், என்னென்ன இஷ்யூ இருக்கும், அதுக்கு யார் யாரை பேசலாம் அப்படின்னு சொல்லிவிடுவார். ஒரு இஷ்யூ இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி அவரே ஐடென்டிஃபை பண்ணிவிடுவார், இந்த பர்சன் இடத்துலாம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டே இவங்ககிட்டலாம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபரில் போகும்போது நீ சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. ஏன்னா ஒரு எல்டர் எனக்கு ஒரு எல்டர் பிரதராக தான் இருந்தார், ப்ளஸ் ஆல்சோ ஹி வாஸ் மை மென்டர், அப்படி தான் இருந்துட்டு இருந்தார். திருப்பி நான் வந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வீட்டிலேருந்து எங்கள் அப்பா வந்து நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் சி ஆஃப் பண்ணுறேன்னார். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அண்ணாமலை ஹோட்டலில் அவரும் திருநாவுக்கிருஷ்ணனும் அவினாஷனும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு மாலை போட்டு அப்படியே நடந்து மாலையோடையே நீ அப்படியே நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வாடா பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் சேர்ந்து இறக்கும் முன்னாடி பேனா என்னும் சமட்டி எடுத்து அடிமை விலங்கொடிக்கிறதுக்கு சென்னை போகிற உன் பணி தொடரணும்டா, அங்கேயே போ, அங்கே போய் முக்கியமான இங்கிருந்து கூட முக்கியமான இடத்துக்கு போகிற தலைமை நகரத்துக்கு போகிற, அங்கே இன்னும் உனக்கு பணி ஜாஸ்தின்னு சொல்லி அதை சொல்லி அனுப்பிச்சு என்னை அங்கே அனுப்பிச்சி விட்டேன். தேங்க்ஃபுல்லி இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தினமணி வந்துட்டார். சென்னை வந்ததையும் நான் அவர் வந்ததையுமே வெக்கேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அங்கேயும் சோலைமேட்லேயும் சேர்ந்து ஒரே ரூட்டில் ரூமில் தான் இருந்தோம். பல நாட்கள் அங்கே தான் இருந்தோம், பல மாதங்கள். அப்போ அவர் தினமணியில் இருந்தப்போ சரி இங்கேயும் அகைன் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ. சென்னையில் வந்தோம் அரசியல் பர்டிகுலராக அரசியல் செய்தி எழுதும்போது எனக்கு அரசியல் செய்திகளில் அந்த சரியான பார்வை, அதாவது நான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பர்ட்ரன்ட் ரசல் தான் படித்தேன் பெரியாரை படிக்கிறதுக்கு முன்னாடி. எனக்கு பெரியாரை அறிமுகப்படுத்தி வச்சதும் அண்ணன் தான். அதே மாதிரி வந்து மணி குளத்தூர் மணி அண்ணன் டீக்கா. அதே மாதிரி நான் சென்னை வந்து இறங்கினது முதல் முதல்ல போன இடம் பெரியார் திடல், நேராக பெரியார் திடலுக்கு தான் கவிஞர் வீட்டுக்கு தான் போனேன். ஸோ அதுக்கு இங்கே போட அங்கே நேராக இறங்கிப்போ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கோவையில் இருக்கும்போது நான் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் இருக்கும்போதே எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது இன்னொரு ஆங்கில பத்திரிக்கையில். ஆங்கில பத்திரிக்கை ஆஃபர் வந்தப்போ இதை கன்சிடர் பண்ணலான்னு கேட்டப்போ அவர் முதல் முதல்ல ஒரு கால் போட்டுட்டு ரெண்டு பேரும் டீ சாப்பிட்ருக்கும்போது ஒருத்தன்ட்ட பேசு அவன் சொல்லுவான் என்ன சொல்கிறானோ அதை படி பண்ணு அப்படின்னார். இப்போ அவள் தான் வந்து முதல் முதல்ல ஃபோனில் வந்து 2005 குணான்னு அறிமுகமானார். அவர் எதை பண்ணணும் ப்ரொஃபஷனலாக என்னை கைட் பண்ணது என்னை மென்டார் பண்ணது பெரிய ரோல் அவருக்கு உண்டு. சென்னையில் வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லேயும் அப்ரோச்சு எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஃபைனர் டீட்டெயில்ஸ் இவர் ஸ்டிக்லர் ஃபார் டீட்டெயில்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் சொல்லி தருவார். அவர் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணார். சேலத்தில் இருக்கும்போது நான் வந்து சேலம் ரயில்வே டிவிஷன் உருவாகிறதுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்போ அவர் கோயம்புத்தூரில் தினமணியில் இருக்கார், அங்கே இன்றைக்கி என்னடா ஸ்டோரி பண்ணுற எக்ஸ்பிரஸில் அப்படின்னு சொல்லி கேட்பார். இன்றைக்கி இது வந்து எக்ஸ்பிரஸ்க்கு சேலம் ரயில்வே டிவிஷனுக்கு அங்கேருந்து என்ன ஸ்டோரி பண்ணுறேன், எவ்ரிடே ஒரு கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பர்சனலாக அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்து போகிறது, இன்றைக்கி இந்த ஸ்டோரி பண்ணு இல்லை நான் இது பண்ணுறேன்னா நாங்கள் இங்கே இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி சஜஸ்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய மென்டராக இருப்பார். நிறைய என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து அது கண்டினியூ ஆகி பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்லேயும் எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் என்ன கொடுத்தாரு, சஜஷன்ஸ் கொடுப்பார், கைட் பண்ணுவார். இட்ஸ் அ கிரேட் மென்டர். எனக்கு பர்சனலாக அதை சொல்கிறது நிறைய இருக்குது, ஆனால் ப்ரொஃபஷனலாக தான் நான் எனக்கு தெரிஞ்சு பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். இன்ஃபேக்ட் அவர் இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு தெரியல, அவ்வளோ கேர்லெஸாக தான் இருந்துட்டு இருந்தேன்னா. அப்புறம் நான் ஏன் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்பா கேட்டால் பேசி கல்யாணம் பண்ண சொன்னதே வந்து சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை ப்ரெஷரைஸ் பண்ணது. அந்தளவுக்கு வந்து ஒரு எல்டர் பிரதர் ரோல் இருந்தார். ஆனால் அவரோட எனக்கு ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி ஐ லாஸ்ட் அன் எல்டர் பிரதர் அண்ட் அ மென்டர். ரொம்ப கஷ்டமாக இருக்கு, வி ரியலி லாஸ்ட் ஹிம் அப்படின்றது நம்ப முடியல. நான் காலேஜ் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக நான் தினமணியில் சேர்ந்துருந்தேன். அப்போ ப்ராப்ளி நான் பார்த்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டராக அவர் இருந்திருக்கலாம். டெய்லி பேப்பரில் பேர் வரும் திருநாவுக்கரசுன்னு பைலைன் வரும். அந்த பைலைன் பார்க்குறப்ப நான் காலேஜில் படிக்கிற பொண்ணு அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் பயமும் இருந்தது அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. அப்போ சொன்னார் நிறையா வந்து நீங்கள் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ப்ராப்ளி நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக
நிறைய விஷயங்களை போய் பார்க்கறதுக்கும் அவர் ஃபர்ஸ்ட் சோர்ஸாக இருந்திருக்காரு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கூடையும் ஐ ரியலி மிஸ் ஹிம். வி லாஸ்ட் அ லவபிள் பர்சன், அ குட் ஹியூமன் பீயிங் அண்ட் அ குட் ஜேர்னலிஸ்ட். தெரில இன்னும் என்ன சொல்கிறதுன்னு. அண்ட் அவங்க ஃபேமிலிக்கும் சரி குணா சாருக்கும் அது ஒரு பெரிய லாஸ். நம்ம ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம வேலையை லவ் பண்ணுற மாதிரி நம்ம ஹெல்த்தையும் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம நேசித்து நம்மளை பார்த்துக்கணும்னு அவரோட டெத்து சொல்லுதோன்னு தோணுது. வி ஆல் மிஸ் ஹிம் அ லாட். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது, த ஃபஸ்ட் பர்சன் ஹூம் ஐ அட்மிட் அண்ட் ஹூ கேவ் மீ லாட் ஆஃப் ஹோப் டு பி அ குட் பர்சன் இன் திஸ் ப்ரொஃபஷன். வி லவ் யூ சார். நம்பிச்சது நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தார் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு. டிராஃபிக் இது கேப் அரேஞ்ச் பண்ணுறதில்ல சம் பங்க்ளிங். எனக்கு யாரோடையுமே துறைக்கு வந்த பிறகு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வருஷம்லாம் ஒரு ரசாபாசம் ஆகிற அளவுக்கான ஒரு மோதல், மேபி தப்பு என் பக்கம்தான் இருந்தது. லிஃப்ட்டுக்கிட்ட கீழே கை கலப்பு வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் மேலே போய் நான் குணாகிட்ட சொன்னேன், குணா வந்து விடு விடு அப்படின்னாரு. அதன் பிறகு நிகழ்ச்சியில் போய் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சது தப்பு நம்ம பேரில் தான் அப்படின்ட்டு. நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது கிட்ட போல தூரம் நின்று சாரி சொன்னேன். பட் அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து அவரை சந்திக்கும் போது இன்னொரு தடவை கூப்பிட்டுருந்தாரு. அந்த பகைமை உணர்ச்சின்றது கொஞ்சம் கூட இல்லை. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஆண்டுகள் அங்கே போகும்பொழுது, விவாதத்திற்கு போகும்பொழுதெல்லாம் அந்த பழைய சம்பவம் வந்து என்னை பல நாட்கள் உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப கூலாக தான் இருந்தார். நான் நினச்சிப்பேன், நான் ஒவ்வொரு தடவை போகும்போதும் அதை நினைவு கூர்ந்து அவர்கிட்ட பேசணும், இன்னொரு தடவை சாரி சொல்லணும் அப்படின்ட்டு. அதுக்கு அவசியமே இல்லாமல் போச்சு. அவருக்கு அந்த வன்மம் பகைமை அதெல்லாம் எதுவுமே அவருக்கு வந்து சுத்தமாக அவருக்கு இல்லை. அந்த இறந்து போகிறதுக்கு முதல் நாள் நான் அவரை டிபேட்டில் பார்த்தேன். 1/2 hour எக்ஸ்டெண்ட் ஆச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அக்டோபர் 24, 9 மணிக்கு முடிய வேண்டியது 9:30 மணிக்கு ஆச்சு. கீழே நான், குரலார் கோபிநாதன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் 3 பேர் வந்தோம். 3 பேரையும் காரில் ஏற்றி விட்டார். அதுதான் நான் அவரை கடைசியாக பார்த்தது அன்னைக்கு. அதுக்கு ஒரு 6-7 hours பிஃபோர் ஈவினிங் ஒரு 3:30 பேசினார் அவர். 21ஆம் தேதி காலையிலேயே 24ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு புக் பண்ணிக்கிட்டாரு. ரீகன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, அன்னைக்கு கொடுக்கல. ஸோ நான் அழைச்சேன் அவரை, ஒரு 3:30 மணி அளவில் அவர் அழைச்சேன். என்ன திருநாக்கரசு கன்ஃபார்ம்டுன்னா, தலைவா கன்ஃபார்ம்டு தான், எல்லாரையும் தலைவன் தான் கூப்பிட்றாரு அவர், கண்டிப்பாக கன்ஃபார்ம்டு தானாரு. அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து வேற ஒரு வேலையாக இருந்தேன், 2 தடவை ஹிண்ட் பண்ணேன் நான் வந்து இப்போ பேச முடியாதுன்ற மாதிரி. பட் அவர் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு முன்னால் வந்து ஒரு தடவை ஹிண்ட் பண்ணாலே அவர் இமீடியட்டாக புரிஞ்சுப்பார். அன்றைக்கி 2 தடவையும் அது இழுக்கப்பட்டது. அவர் மகாராஷ்டிரா ரிசல்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தார், எப்படி எந்த விதமான லீடர்ஷிப்பும் இல்லாமல் காங்கிரஸ் எப்படி ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது, எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லைனாலும் கூட வந்து எப்படி பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தரவு செக்யூலர் பர்சன், மேபி எனக்கு அவர் மேலே இருந்த அந்த சாஃப்ட் கார்னருக்கு வந்து அது 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 ஒரு காரணமாக கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இது வந்து என்னென்னா, இந்த மாதிரியான டெத்து வந்து ஜேர்னலிஸ்ட்கிட்ட மட்டும் இல்லை, வெளியிலையும் நான் என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஒரு விதத்தில் இன் சென்ஸ் மேபி அ பிளஸ்ட் ஒன், ஃபேமிலி தவிர நினைக்கக்கூடாது. சி, யாருக்குமே கஷ்டம் கொடுக்காம எப்படி சொல்கிறது, தட்ஸ் ஒன்லி ட்ரூத் ஆஃப் லைஃப். தினமும் காலையில் எழுந்தோன்ன ஒரு குரல் தான் நினைவுக்கு வரும், நெருமல் இளன் ஒருவன் இன்றிலே என்னும் பெருமை உடைத்து விலகுன்னு. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு பெருமை தான், இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு இல்லைன்றது. ஐ மீன், இது ஃபிலாசபியெல்லாம் பேசி வந்து இதை வந்து நண்பர்கள், அவரை அறிந்த நண்பர்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான ஆறுதல் என்பதாக இது இருக்க முடியாது. பட் சம்ஹவ் நம்ம எல்லாருமே, எஸ்பெஷலி த ஃபேமிலி, அவங்க தே வில் கெயின் தர் ஸ்ட்ரென்த்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வந்தது அவரோட அன்னைக்கு. அடுத்த நாள் சரியாக அவரை நான் சந்தித்து விட்டு 24 மணி நேரம் பொறுத்து அந்த செய்தி வந்தப்போ, இது 88 வந்து நிமாய் கோஷ்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், பெங்காலி. அவர் FFC, ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிலிம் அண்ட் சொசைட்டிங்க இருக்குல்ல, அதோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். அவர் வந்து 88 வந்து ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங்கில் போடியமில் நின்று பேசிட்டு அவரோட சீட்டுக்கு போய் உட்காரத்துக்குனால அவர் சொன்னார், ஐ வுட் லைக் டு டை வித் மை பூட்ஸ் ஆன் அப்படின்னாரு.
அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னு பல நாள் மண்டியை போட்டு உடச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் நானும் அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன அர்த்தம்னா, நான் பணி செய்யும் பொழுதே இறந்து போக வேண்டும் என்பது. அவருக்கு இப்படி பேசிட்டு அவரோட சீட்டுக்கு போறாரு, போகும்பொழுது நடுப்புறையே இசுவுண்டு மயங்கி விழுந்தாரு. எதிர்க்க அந்த நர்சிங் ஹோம் இவங்களுக்கு சவுந்தரா கைலாசம் நர்சிங் ஹோம் எடுத்துகிட்டு போகும்போது ப்ராட் டெட்டுன்ட்டாங்க. சி, வேலையில் இருக்கும்போது, நமக்கு பிடிச்ச வேலையில் இருக்கும்பொழுது இது போன்ற முடிவுகள் வருதுன்றது, மேபி எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வரும்போது அது ஒன்று தான் ஞாபகம் வரும். எனவே ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டெலிவிஷன் ஜேர்னலிஸ்டுங்களுக்கு அது இன்னும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் வந்து நம்முடைய நேரம் வந்து நம்ம செய்கிற வேலையை தாண்டி மற்றவர்களை ஒருங்கிணைக்கிறதுலையே கோஆர்டினேஷன்லேயே போயிடும். அதுவும் அந்த டிபேட்ஸில் வந்து சார் ஜென்ராம்லாம் இருக்கார், அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நாடும் அது ஒரு பிரசவ வேதனை தான் அது. அதனால தான் சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட் நான் பார்த்துருக்கேன், அவங்க இருக்க முடியாமல் திரும்ப டிவிக்கு வந்துட்டு பிரிண்ட்டுக்கே போயிட்டாங்க. எனவே இது ஒரு லெசனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் திருவாரூர் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அறிமுகமானவர். ஆனால் நெருக்கமான பழக்கம்னு சொன்னால் சில ஆண்டுகள் தான் இருக்கும். இப்போதான் நண்பர் பாஸ்கர் பாபு அவர் தினமலர் அந்த காலகட்டத்திலிருந்து திரு ராமகிருஷ்ணோடு எனக்கு மிக நெருங்கிய அறிமுகமும் பழக்கமும் உண்டு. மிக அமைதியானவர், ரொம்ப நட்போடும் அதாவது வாஞ்சையோடு பழகக்கூடியவர். இங்கே நியூஸ் 18 விவாதங்களுக்கு கூப்பிடுவதை பற்றி பேச்சு வந்தது. அது திரு ஜென்ராம் அவர்கள் கூறியதில் வந்து அவரே பின்னர் மாறுபட்டார். அதுதான் உண்மையான காரணம். எப்படின்னா, கெஸ்ட்டை ப்ரெஷரைஸ் பண்ணுறது வந்து இறங்கி போகுது என்பதோ அல்லது வேறு கெஸ்ட் கிடைக்க மாட்டாங்க என்பதோ அல்ல. இந்த சப்ஜெக்டை இவர் பேசுனா சிறப்பாக இருக்கும், இதில் வந்து இவருக்கு ஒரு ப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இவங்களுடைய ரோல் தான் அதில் மெயினாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ஆங்கர் அல்லது த சீஃப் நியூஸ் எடிட்டர் தே வில் ஆல்சோ புஷ் தி நேம், சார் இவரை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆங்கர்கள் சொல்வது இருந்தாலும் அல்லது செய்தி ஆசிரியர்கள் எப்போதாவது சொல்வது இருந்தாலும், பெரும்பாலும் திருவை போன்ற அனுபவஸ்தர்கள் பத்திரிகை துறையில் பணியாற்றியவர்கள் இவர்கள் இதை பேச முடியும் என்று ஓரளவு நன்றாகவே அனுமானிக்க முடியும். அப்படி அனுமானிப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் வந்து அதை பெர்சுவேட் பண்ணுறாங்க அந்த கெஸ்ட்கிட்ட. அதுதான் காரணம் என்று நான் நண்பர் திரு ஜென்ராம் அவர்களுக்கு அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதில் வந்து ஒரு தாழ்வு ஏற்பட்டு விடாது. அது வந்து அவரை போர்டுக்கு கொண்டு வர முடியும் என்பது அவருடைய சிறப்பாகத்தான் இருக்க முடியும். இந்த கெஸ்ட்டை கொண்டு வர முடியும், இதை இவர் சிறப்பாக சோபிக்க முடியும் என்பது வந்து அந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிய வரும். பிறகு அந்த நிகழ்ச்சி முடியும் போது தான் இன்றைக்கு நிகழ்ச்சி நல்லா போச்சு, பார்த்தவர்களுக்கு சில செய்திகள் கிடைத்தன என்பது அந்த நிகழ்ச்சியின் மூலம் அது தெரிய வரும். ஆகவே அது வந்து ஒரு அவருடைய பழகி வைத்திருக்கக்கூடிய அந்த நட்புணர்வுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான். அங்கே கூட குறிப்பிட்டார்கள் என்று நினைக்கிறேன், அவர் ஃபோன் எடுத்த உடனே ரெண்டு வார்த்தையை தான் பயன்படுத்துவார். ஒன்று ஐயா, இல்லைனா தலைவரே. இது ஆளை பொறுத்தது, அவர் பழகி வைத்திருக்கிற அந்த நட்பு முறை பொறுத்தது. அது எனக்கு வந்து தலைவராக தான் கூப்பிடுவார், தலைவர் இன்றைக்கி வரீங்களா எப்படி அப்படின்னு. பெரும்பாலும் வந்து அது அவருடைய அழைப்பை தட்டுவது வந்து எனக்கு எப்படி சிரமமாக இருக்கும்னா தாமதமாக இருக்கும் அழைப்பு. அது நான் நண்பர் சுயாமணி போன்றவர்கள் அல்லது திரு குணசேகரன் போன்றவர்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் தான் திருவே கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு, இல்லை சப்ஜெக்ட் லேட்டாக டிஸ்கஸ் ஆகுது அப்படி கூட நான் ஒரு நட்பு ரீதியாக சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களாம் ஒரு 2 மணிக்கு முடிச்சிடுறாங்க, 1:30, 1 மணி, 2 மணிலாம் கூட முடிச்சிடுறாங்க, நீங்கள் லேட் ஆகுது அப்படின்னு. இல்லை இந்த வாரத்தில் இதே சப்ஜெக்டை ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பெர்சுவேட் பண்ணி அதுலேருந்து ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, ஒரு ஸ்டெப் அது ஃபர்தராக போயிருக்கு, இன்றைக்கி அந்த ஸ்டெப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக ஒரு வாஞ்சையோடு பழகக்கூடிய சகோதரர், ஊக்கத்தோடு பணியாற்றக்கூடியவர். பணியில் சோர்வு என்பது நான் அவரிடத்துல பார்த்ததில்லை. அதுவும் வந்து அது ஒரு முக்கியமான சீட் அது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அன்றைக்கி அப்படி உட்கார்ந்துருக்கிறார். அவர் உட்கார்ந்துருப்பதற்கு முன்பு கூட அலுவலகத்தில் ஒரு நெஞ்சு எரிச்சலாக இருக்கிறது என்று குறிப்பிட்டது வந்து ஒரு வேலையை ஒரு பெயினை தான், செஸ் பெயினை தான் அவர் அப்படி ஒரு தவறாக புரிந்து கொண்டு விட்டாரோ என்று அதை திரும்ப திரும்ப அதை மாஞ்சி மாஞ்சி நாங்கள் சில நண்பர்கள் பேசினோம்.
அதை தவிர எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, அன்றைக்கு முதல் நாள் தான் நண்பர் கோகுல் அவர்களிடம் அவர் வந்து பாண்டிபிசாரில் தீபாவளி ஸ்டோரி ஏதோ ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் அலுவலகத்துக்கு போனோடனே எனக்கு திருக்கிட்ட போட்டு கொடுங்க, அவர்கிட்ட பேசணும். நான் அவர்கிட்ட கால் வந்து சில வாரங்கள் ஆகிவிட்டேனே, என்னன்னு கேட்கணும், மறந்துடாரான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் போயிட்டு கூப்பிட்ற நேரம் அவருடைய பணி நிமித்தம் அவர் விட்டுருக்கலாம், அது பேசவில்லை என்ற ஒரு வருத்தம். என்ன அன்றைக்கி திடீர் என்று நான் அவரோடு பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவரை இழந்து வாழ்கிற குடும்பத்தினருக்கும் நியூஸ் 18 குழுவினருக்கும் சக பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து. திரு பா கிருஷ்ணன். நண்பர்களே, அக்டோபர் 24 காலையில் தந்தி டிவியில் தேர்தல் முடிவு சம்பந்தமான விவாதத்தில் கலந்துக்கும் போது கலந்து முடிச்சாச்சு. முடிஞ்ச உடனே அப்போ தான் ஓட்டிங் கவுண்டிங் அப்போ தான் ஆரம்பம். அழைப்பு வந்தது, ஐயா எங்கே இருக்கீங்க, தந்தி டிவியில் இருக்கேன், 9 மணிக்கு நீங்கள் இங்கே இருக்கணும், கண்டிப்பாக இருந்துடுறேன் அப்படின்னு அவங்க வாகனத்தில் வந்தேன். 9 மணிக்கு நுழைஞ்சோம், 9:30 மணிக்கு விவாதத்தில் தம்பி செந்தில் தான் இப்போ நெறியாளராக இருந்தார். எல்லாம் முடிஞ்சுது. அப்போது அதுக்கு முன்னாடியே கேட்டார், உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னா, எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுறேன், அதையே செய்யுங்க அப்படியே செய்யுங்கன்னாரு. முடித்த பிறகு வரேன் திருநாக்கரசுன்னாரு. மறுநாள் மாலையில் 10 மணிக்கு நான் வெளியில் போயிட்டு வரும்போது குணா கிட்டேருந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், ஐ வாஸ் டெரிபிலி ஷாக்டுன்னு நான் ரிப்ளை பண்ணேன். இப்போ எல்லார விட நான் குணாவை தான் தேற்றக்கூடிய நிலைமையில இருக்கிறோம், அவருக்கு ஒரு நல்ல ஒரு வலுவான தளபதியை அவர் இழந்து விட்டார் என்று நான் கருதுகிறேன். நானும் திருநாவுக்கரசு ஒன்றாவே தினமணியில் பணியாற்றிருக்கோம். அவர் ரிப்போர்ட்டராக இருந்து நான் சப் எடிட்டராக இருந்திருக்கேன். நாங்கள் ரெண்டு பேருமே ரிப்போர்ட்டிங்கில் இருந்திருக்கோம். அவர் கோயம்புத்தூரில் இருக்கும்போதும் அவருடைய செய்திகள்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டவுட் வரும், சந்தேகம் உதவியாக சேர்ந்த முறையில். அப்போ அவர் ஃபீல்டில் இருக்க மாட்டார். அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே முதல் வேலையாக கூப்பிடுவார், ஐயா கேட்டுக்கல என்ன அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது உங்கள் காப்பியில், ஓ இதுதானே அப்படின்னு தெளிவுபடுத்துகிறோம். உடனே ப்ராம்ப்டாக ப்ரொஃபஷனலிசம்னா அதான், உடனே திரும்ப வந்து தன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விடுவார். அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் உண்டு. ரொம்ப அத்தனை பேருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பது இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே நல்லவனாக இருந்தார் ரொம்ப திருநாவுக்கரசர். ரொம்ப அதிர்ச்சியான விஷயம், 24ஆம் தேதி அவரை சந்தித்தோம், 25 அவர் இல்லை, நெருநல் உழவன் ஒருவன் இன்று இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வாக்கியம் வந்து சத்தியமாக இருந்தது. அப்போது தான் நெருங்கி பழகினில்லை, ஆனால் நீண்டகால பழக்கம் உண்டு. ஒரு நல்ல பத்திரிகையாளரை, எப்போதும் புன்சிரிப்போடு இருக்கிற ஒரு பத்திரிகையாளரை இழந்து விட்டோம். ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லா பத்திரிகையாளர்களும் ஸ்ட்ரெஸ் இப்போ ஜாச்சு. முன்ன நம்ம நாளேடுகளில் இருந்தபோது இருந்த அழுத்த மன அழுத்தத்தை விட இப்போது தொலைக்காட்சியில் வந்து அவங்களுக்கு ரேசிங் வித் டைம் பாவம். ஆகையினால நீங்கள்லாம் அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஓரிய அளவு உடல் பாதுகாப்பு, அப்பப்போ நிறுவனங்கள் கூட இந்த குழு காப்பீடு போன்ற தயார் நிலையில் நம்ம மருத்துவ காப்பீடுகள்லாம் நம்ம இருக்கணும்னு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். திரு குணசேகரன் போன்ற நண்பர்கள் வந்து அதுக்கான உண்மையில் ஈடுபடுவார்கள், ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள் நான் அறிகிறேன். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனக்கு அவரை வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு அவரை தெரியாது, பத்திரிகையாளராக நான் ரொம்ப வருஷமாக அவரை நம்ம பார்த்துருக்கேன் அவ்வளோதான். ஆனால் அவர் நியூஸ் 18 வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவருக்கு பழக்கம். என்னை பொறுத்தமில்ல, அவர் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக அவர்கிட்ட பார்த்தது வந்து எப்போவுமே ஒரு ஷேர்ஃபுல்லாக இருப்பார், புன்முறுவலோடு இருப்பார். அதுதான் எனக்கு இது பண்ணி. ஆனால் நான் இதை முதல்ல நான் இது பண்ண உடனே கேள்விப்பட்டோடனே நான் முதல்ல அதான் யோசித்தேன், இனி நியூஸ் 18 வந்து என்ன பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எனக்கு அங்கே இருந்த மெயினுக்கு இது அவர் தான், கான்டாக்ட் தான். குணா இனி என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லாமல் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவ்வளவு இதாக அவர் அந்த இதில் இருந்தார். அந்த வேலையில் நான் பார்த்ததில்ல, நான் பார்த்ததில்ல. அது வந்து வந்து எல்லோரும் இங்கே சொன்னாங்க அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தார். அந்த இதை அவர் டிஸ்கஸ் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி வந்து என்ன டாபிக்னு அவர் சொல்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலிசம் அவர்கிட்ட இருந்தது. அதாவது 52 வயசுங்கிறது டூ யங் டு கோ, இதுக்கு மேலே நான் சொல்லியிருக்கேன். நான் திரு டிஎஸ்எஸ் மணி. திருநா வந்து எனக்கு நெருக்கமான பழக்கம் கிடையாது, ஆனாலும் ஒரு ஊடகையாளராக பொதுத்தளத்தில் பூரா பல முறை சந்திச்சிருக்கிறேன். அன்போடு வந்து வலியே பேசுவார். இப்படிப்பட்ட
ஒருவர் வந்து அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஒளிர்வு காட்டியிருக்கிறாரு. இன்னமும் சொல்லப்போனால் அன்னைக்கு அவருடைய மரண நிகழ்ச்சி வந்த உடனே சமூக வலைத்தளத்தில் அவரை பார்த்த உடனே முகம் வந்து இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மலர்ந்த உயிர்ப்பு அவருடைய முகத்தில் கண்ணங்களில் கண்ணில் வந்து அந்த உயிர்ப்பு, அதை பார்த்த உடனே சரின்னு முகவரியை பார்த்தா ஆரியபுரம் தான், சரி நம்ம மத்தியானத்துக்கு மேலே போகிறோம் அப்படின்ட்டு தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து திட்டமிடுறேன். அதுக்குள்ளே இல்லை ஊருக்கு கொண்டு போகிறாங்க மத்தியானம் சொல்லிட்டாங்க. இப்போ நேர்லையும் பார்க்க முடியலையே என்ற வருத்தம் இருந்தது. இன்னமும் சொல்லப்போனால் இவ்வளவு தூரம் இங்கே எல்லோரும் அவரை பற்றி உள்ள பகிர்ந்து கொள்ளும் பொழுது உள்ள செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பணி நேரத்தில் மரணம் என்பது பெரிய உலுக்கிருச்சு. இப்படிப்பட்ட அதாவது தமிழ்நாடு இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஊடகங்களாளர் மத்தியில் பல்வேறு வேறுபாடுகள் உண்டு, பல்வேறு முரண்பாடுகள் உண்டு. இத்தனைக்கு மத்தியில் இவர் பாக்கி சொன்ன மாதிரி எல்லோர்ட்டையும் நல்ல ஒரு அன்போட பண்போட இப்படி ஒரு அணுகுமுறை அவற்றை இருந்தது என்பது பளிச்சுன்னு நெருக்கமான பழக்கம் இல்லைனாலும் அவரை பற்றி உள்ள பதிவு எனக்கு இருந்துட்டுருக்கு. அதனால் அவருடைய இழப்பு என்பது ஒரு பெரிய ஊடக துறைக்கே இழப்பு, குறிப்பாக நியூஸ் 18 குணா எல்லோரையும் சொன்னாங்க அவங்க குடும்பத்தாருக்கும். டாக்டர் எழிலன், ஏன்னா எல்லோருமே மருத்துவ ஆரோக்கியத்தை பெறுவதை பற்றி பதிவு செய்தோம் துயரத்தோடு. டாக்டர் எழிலன் திருநாவுக்கரசர் வந்து ஒரு குடும்ப நண்பர், அவரோட மனைவி ஜெயந்தி அக்கா எங்கள் சிறு வயதுலேருந்தே அக்கா மாதிரி அவங்க எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க எத்தனை சோழச்சு இருக்கும் போது என்னோட தாயோட ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த விதத்தில் திருநாவுக்கரசர் ஒரு குடும்ப நண்பர். கிட்டத்தட்ட அடிப்படையில் பாசம் மிக்க ஒரு நபர், பாசத்தை பொழிவார்ன்னுவாங்க. அதாவது மகிழ்ச்சி அடைவார். நம்ம பார்த்த பையன் வந்து மருத்துவராக இன்னைக்கு திறம்பட வந்து இன்றைக்கி ஒரு சமூக செயற்பாட்டில் வந்து அதை பார்த்த மகிழ்ச்சி கூட அவர் உணர்ந்து மகிழ்ச்சி விடுவார். அதனால தான் என்னவோ முக்கியமாக சமூக நீதி தளத்தில் வர விவாத நிகழ்ச்சிகள் வரும்போதோ இல்லை நீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போதோ இல்லை ஒரு ஒரு முக்கியமான தளத்தில் வந்து கூப்பிடுனா தொலைபேசி கூப்பிட்டு இன்றைக்கி நான் முதல் உன்னை தான் கூப்பிட்றேன் அப்புறம் தான் மற்றவங்க கூப்பிட்றேன்னுவார். இல்லைங்க கிளினிக்கு பேஷண்ட்டில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்வேன். இல்லை இல்லை நீ கட்டாயம் வரணும், ஏன்னா இது ரொம்ப அடிப்படையான விஷயம், நீ வந்து பேசணும் அப்படின்வார். அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவம் அப்போ தெரியாது. விவாதங்கள் நடைஞ்சு முடிஞ்சக்கப்புறம் நிறைய நண்பர்கள் அப்புறம் பொதுவெளியிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் சொல்லும் போது தான் அப்போ அவரோட எதுக்கு எதை பிளான் பண்ணி அவர் நம்மளை உட்கார வச்சார் நமக்கு புரிய வரும். இங்கே வந்து அவர் ஊடகத்துக்கான தளத்தில் வந்து அவர் அந்த தளத்தில் அவர் நேர்மையாக வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறதோட மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணும்னு என்ற முனைப்போட இருப்பேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விவாதங்களை யாரை நிற்க வச்சா இந்த கண்டென்ட்டில் இந்த விவாத நிகழ்ச்சியில் வெகுஜன மக்களுக்கு என்ன செய்தியை போய் கொண்டு போய் சேர்க்கறது தான் அதில் அவர் ஒரு முனைப்பு இருந்துகிட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் உள்ளேருந்து அதை வந்து அனுபவப்பட்டு பண்ணுவார். கிட்டத்தட்ட குணா அவர்களோட நெருங்கி அவங்களோட அவங்களுக்கு ரெண்டு பேரோட நட்பு எனக்கு எங்களுக்கு காலகாலமாக நட்பு அது. ஏன்னா முதல் தலைமை மருத்துவராக இருக்கும் போது முதல் தலைமுறை ஊடகவியலாளர்களாக ரெண்டு பேரோட பயணம், அதுவும் பத்திரிகை துறையிலேருந்து ஆரம்பித்து பிறகு காட்சித்துறைக்கு வந்து ஒரு அடாப்டேஷன், அதையும் அவங்க அடாப்ட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து இங்கே ஒரு ஒரு மோசமான சூழலில் ஊடகத்துறை மாட்டிட்டு இருக்க சூழலிலும் ஒரு செய்திகளை வந்து தமிழ்நாட்டோட கருத்து என்ன, தமிழ்நாடோட பார்வை என்ன, வெகுஜன மக்களோட பார்வை என்னன்னு என்று ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழலில் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு சிறந்த பணியே ஆட்டிக்கொண்டிருக்க சூழலை தான் இந்த இழப்பை நம்ம வந்து கண்காணிக்கிறோம். மருத்துவராக சொல்லப்போனால் ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுற சமூகமாகவே நம்ம இருக்கிறோம். விவாதங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து நம்ம கருத்துக்களை சொல்லுவோம். நீங்கள் பிற மாநிலங்களில் உள்ள நடக்கிற விவாத நிகழ்ச்சிகளோ இல்லை வெளிநாடுகள் நடக்கிற விவாத நிகழ்ச்சிகளோ பார்க்கும்போது உள்ளிருந்து வராது, வாயளவுலேருந்து இருக்கும். நம்ம மட்டும்தான் உள்ளிருந்து விவாதங்கள் பண்ணுவோம். அப்படி பார்த்தா இந்த நிகழ்ச்சி நல்லா வரும் வரணும் வரணும்னு என்று உள்ளிருந்தே அவர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காரு நமக்கு தெரியுது. அது ஸ்ட்ரெஸ்ன்னு நான் சொல்லும் போது வெறும் ஒரு தவறான காரியங்களுக்கான ஸ்ட்ரெஸ் இல்லை, நிகழ்ச்சி நல்லா வரணுமே அப்படின்னு சப்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குது. கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் தெரியும், நம்ம கான்ஷியஸாக ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரியும். ஆனால் சப்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் நம்மளை யாரும் கணிக்க முடியாது. ஒரு மருத்துவராக நீங்கள் இவ்வளோ அளவு சுகர் இருக்குது, இவ்வளோ அளவு ப்ரெஷர் இருக்குது, இதனால் உங்கள் இருதயம் இவ்வளோ பாதிப்போம், இதனால் உங்கள் ரத்தக்குழாய் இவ்வளோ பாதிப்போம்னு என்னால் அளவுக்குள் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ தூரம் உங்கள் ரத்தக்குழாய் போய் பாதிக்குது, ஸ்ட்ரெஸ் எவ்வளோ தூரம் உங்கள் இருதயத்தை பாதிக்குது அப்படின்னால கணக்கு இவ்வளோ கொள்ள முடியாது.
இப்போ நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணும்போது நான் அந்த அந்த டென்ஷன், அந்த கெஸ்ட் அரைவல், பிளேஸ்மெண்ட்டு, டாபிக் டிஸ்கஷன், எந்த சேரில் யார் உட்காரணும், எந்த டைமில் முடிக்கணும், கெஸ்ட்டு திருப்பி கண்டுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணணும் என்ற ஃபேஸஸ் சைக்கிள் சைக்கிளாக போயிட்டுருக்கும்போது, அப்போ யாராவது பக்கத்தில் யாரோ உட்காந்து அவர் பிபி மிஷினை மெஷர் பண்ணும்போது, இல்லை அந்த டைமில் அவர் சுகர் ஷூட் அப் இருக்கும் போதோ, அதை மெஷர் பண்ணுறதுக்கு அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சப்ஜெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஊடகங்கள், எல்லா ஊடகங்களையும் நான் வந்து அந்த ஓட்டத்தையும் பார்த்துட்டே இருக்கேன் நான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எப்பொழுதும் நமக்கு ஒரு டினையல் மோடு இருக்கும். அதாவது மருத்துவர்கள் உட்பட்டு சொல்கிறேன், மருத்துவர் பாப்புலேஷன் சேர்த்து தான் சொல்கிறேன், நமக்கு எதுவும் ஆகாதப்பா தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இது சாதாரண விஷயம்தான்ப்பான்னு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் இருக்கும். இது இனிமேல் அசிலிட்டி தான் இஷ்யூ போல இருக்கு, பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறது. ஏன்னா சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், உங்களோட உடலை சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மளோட உடலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இருக்கிறதுலே கடைசி ப்ரையாரிட்டியாக இருக்கும். அந்த கடைசி ப்ரையாரிட்டியை வைக்கிறனால உள்ள பின்விளைவுகள்னால இன்னைக்கு ஒரு தோழரை நம்ம இழந்திருக்கோம். தோழன் அப்படி சொல்லும் போது கிட்டத்தட்ட மக்கள்கிட்டருந்து உருவான ஊடகவியாளர்கள் வெகு சில பேர், அது மாதிரி திருநாவுக்கரசர் மக்கள்கிட்டருந்து உருவாக்கின ஊடகவியாளர் இன்னைக்கு இழந்து நிற்கிறோம். பாதுகாப்பு, தற்காப்பு, உடலை பேணி காப்பது, அதுக்கப்புறம் அதுதான் சமூக பணியிலும் இல்லை பத்திரிகை ஊடகத்துறையிலோ இல்லைனா மருத்துவ பணியிலையும் சேவை பணியில் இருக்கிறவங்களுக்கு தொலைநோக்கோடு நம்ம பயணம் பண்ணிக்கிறதுக்கான பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த பொறுப்பை கவனித்து உடல்நிலை பேணி காப்பதும் நம்மளோட பகுத்தறிவு சார்ந்த விஷயம் சொல்லி என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜவுரலி புகழஞ்சல் திரு, அவருடைய பேர்லேயே வந்து மரியாதையையும் புகழஞ்சல் புகழையும் வைத்திருக்கக்கூடிய ஒருவர். அவரோட வந்து எனக்கு வந்து ஒரு 7-8 வருஷமாக வந்து பழக்கம் இருக்குது. அவர் பத்திரிக்கை துறையில் இருக்கும்போது நான் ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் அறிக்கைகள்லாம் எழுதுவேன், அந்த அறிக்கை எல்லா பத்திரிகைகளும் எழுதி அனுப்பும்போது அவருக்கு அனுப்பிவிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் இதை கொஞ்சம் பார்த்துங்க சார், ஏதாவது வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் சார் அப்படின்பேன். அவர் சொல்லுவார், நம்ம பத்திரிக்கைலாம் வராது தலைவா, ஏன் அவசரப்படுற அப்படிம்பார். அப்புறம் ஒரே ஒரு நாள் நான் ரெகுலராகவே அதை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு முறை வந்து இரவு ஃபோன் பண்ணார், தலைவா உன்னுடைய அறிக்கை வந்து பத்திரிக்கையில் வருது, எங்கள் பத்திரிக்கையில் வருது அப்படின்னாரு. அது விஸ்வரூபம் படத்துக்காக எழுதின அந்த அறிக்கை. அதற்கு பிறகு நியூஸ் 18 வந்ததுக்கப்புறம் அவரோட நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. ரொம்ப அன்போடும் ஒரு பாசத்தோடும் என்கிட்ட பழகிக்கிட்டு இருந்தவர் தான். அந்த அவர் இறந்த அன்று வந்து அவர் என்னைக்கு காலையில் அது ஒரு 3 மணி இருக்கும், மதியம் 3 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் ஏற்கனவே வந்து நியூஸ் 7 வந்து கமிட் ஆகியிருக்கேன் அப்படின்னேன். பொதுவாகவே அவர் வந்து வேறு தொலைக்காட்சியில் கமிட் ஆகிட்டாலே அவர் வேணான்னு சொல்லிடுவார், ஆனால் அன்றைக்கி மட்டும் பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்றாரு. இல்லை தலைவா அது கொஞ்சம் சரியப்படு வருமானு கேட்டுங்க அப்படின்னேன். இல்லை இல்லை இந்த டாபிக் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பேசும்போது அவர் வந்து விஜயை பற்றி சில கருத்துக்களையும் சொன்னார். அப்போ யார் யார் வர்றாங்கும் போது, அப்போ நண்பர் ராஜவேலு அவர் நம்ம சம்பத்தெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னபோது தான் சரி நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். பொதுவாக அவர் அந்த நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு போகிறதா இருந்தாலே அவர் 7:40 ஃபோன் பண்ணிடுவார், தலைவா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா அப்படின்னு பாரு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அந்த பிரேக் நியூஸ் 7 பிரேக் விடுற டைமில் ஃபோனை எடுத்து பார்க்குறேன், சைலண்ட்லேருந்து எடுத்து பார்க்குறேன், அவர்லேருந்து மிஸ் காலே இல்லை. 7:45 ஆயிடுச்சு, என்னடா இவன் எப்பயுமே ஃபோன் போட்டுருவாரா பண்ணலை அப்படின்ட்டு. அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு 7:55 மீண்டும் ஃபோன் பார்க்குறேன், அவர்கிட்டேருந்து ஃபோனே வரல. நான் உடனே புறப்பட்டு அங்கே போயிட்டேன். போகும்போது கீழேயே வந்து ஜீவன் சகாப்தத்தை பார்த்தேன், அவரும் எதுவுமே சொல்ல. மேலே போயிட்டேன், மேலே போகும்போது அவரோட அவர் எப்பயுமே வாசல்லே இருந்துட்டு பதட்டப்படுவார், என்ன தலைவா இப்படி லேட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு எப்பயுமே ஒரு பதட்டத்தில் பேசுவார், ஒரு அக்கறையோட அந்த நிகழ்ச்சியை வந்து எந்த தொய்வு இல்லாமல் எல்லோரும் அந்த விருந்தினர் எல்லாருமே உட்கார்ந்துடணுங்கிற அந்த அடிப்படையில் அவருடைய அந்த பதட்டம் இருக்கும் நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி அந்த வாசலில் கூட அவர் இல்லை. அப்புறம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன், பிரேக்கில் செந்தில் சார் தான் நிகழ்ச்சி நடத்துவோம், பிரேக்கில் நான் கேட்டேன், என்ன சார் நம்ம திரு சார் என்ன வீட்டுக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், அவர் சொல்லும் போதே அவருடைய நாக்கெல்லாம் அப்படியே வந்து தழுதழுத்து ஒரு மாதிரியாக பேசினார், அது மாதிரி அட்டாக் வந்துருச்சு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த டைம்லேயே ஃபுல்லாக அப்செட்டு, நான் அந்த விஜய் படத்தை பற்றி வேகமாக சிரிப்பாகவும் வேகமாகவும் நான் கமெண்ட் பண்ணனால அடுத்த அந்த பிரேக் அப்புறம் நடந்த அந்த நிகழ்ச்சியில் என்னாலேயே வந்து
அது சரியான முறையில் அந்த விவாதத்தை கொண்டு போக முடியலன்னு நான் நினைக்கிறேன். அவர் செந்தில் சாராலும் அப்படியே தான் இருந்தது, நம்ம ராஜவேல் சார் சொன்ன மாதிரியே. அதற்கு பிறகு செகண்ட் பிரேக்கில் சொன்னாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு நம்ம செந்தில் சார் சொல்லும் போது, உள்ளபடியே நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த வேதனையின் உச்சியில் சென்றேன். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்று கூட ஆஸ்பத்திரிக்கு சென்று அவர் பார்க்கும்போது என்னைக்குமே அதாவது வந்து மேக்கப் போட்டிருந்தாரு. நான் அவரை பார்க்கும்போது மேக்கப் போடுற அந்த மரண படுக்க மரணத்தில் அந்த படுக்கையில் இருக்கும்போது மேக்கப் போட்டிருந்ததை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். ஏதோ அவருடைய ரொம்ப ரொம்ப பூரிப்பான முகமா தெரிந்தது, அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது இல்லாம அன்னைக்கு அவருடைய வித்தியாசமான நடவடிக்கைகளை அவருடைய பேச்சில நான் கவனித்தேன். அதனால ஒரு மரணத்திற்கு முன்பாக அவருக்கு ஏதோ ஒரு சில வகையில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த வித்தியாசத்தை வந்து அவர் அன்றைக்கு நம்மிடத்து வந்து உணர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே மரணம் என்பது எந்த பொழுதும் எந்த நொடியிலும் வரும் என்பதற்கு ஒரு உதாரணம் நண்பர் சகோதரர் திரு அவர்கள். வணக்கம். நண்பர் திருநாவுக்கரசு அவர்களின் இந்த புகழஞ்சலி கூட்டத்திற்கு வந்து அவருக்கு இந்த மரியாதையை செலுத்தி விட்டு நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள் சில முக்கிய அந்த விவாதம் கூடுவார்கள். நான் ஏற்கனவே வேற எங்கேயும் கமிட் ஆனால் கூட அவருடைய அன்பு நாள் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு அந்த விவாதத்தில் பங்கு பெறுவோம். இன்றைக்கு இந்த டிவி நிகழ்ச்சியெலாம் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதுமாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள், ஏன்னா நாங்களாம் ரொம்ப கீழ் லெவல் ஆர்கனைஸ் பண்ணோம் நிறையா நிகழ்ச்சிகள், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு 15 லேக்ஸ் 20 லேக்ஸ் செலவு பண்ணி அந்த ஒரு கவரேஜ் கிடைக்காது நம்மளுக்கு. ஆல்சோ ஸ்போக்கன்ஸ் போடுவாங்க பெரிய பத்திரிகையில், ஒரு படம் வரும், ஆனால் ஒரு 1 ஹவரில் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்மளோட அந்த விவாத பொறுத்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு நம்ம நண்பர் திருநாவுக்கரசு போன்றவர்கள் தான் காரணம் இன்றைக்கு. ஸோ நம்ம வந்து ஃபீல்டில் வந்து நிறைய ஒரு நிகழ்ச்சி ஒரு மீட்டிங் நடத்தினா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி பண்ண கூட கவரேஜ் கிடைக்காது. ஸோ நண்பர் திருநாவுக்கரசு போன்றவர்கள் முக்கியமான நிகழ்ச்சிகள், ஸோ அவருக்கு தான் வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லுவாங்க இவங்களை கூப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எங்களை போன்றவர்கள் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தின ஒரு ஃபோட்டோ வரும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு நண்பர் கடைசியாக ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தார். அது ரொம்ப ஒரு 1 ஹவர் நிகழ்ச்சி, 1.5 ஹவர் போச்சு. ஒரு கான்ட்ரவர்சியாக கூட இருக்கலாம், பட் ஒரு எல்லார் மக்களையும் ஒரு தாக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஸ்பேஸ் கொடுத்தவர் தான் நண்பர் திருநாவுக்கரசு. ஸோ அவர் பேச்சிலே கூப்பிடுவார். ஸோ அவர் ஃபோன் பண்ணாலே அவர் கமிட் ஆகிற நிலைமைக்கு எங்களை கூப்பிடுவார். ஸோ பல்வேறு ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அன்றைக்கி நைட்டு என் நண்பர் சொன்ன ராஜசேகர் இது மாதிரி அவருக்கு இறந்துட்டார். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப சிறு வயதில் நண்பர் குணசேகரன் செந்தில் போன்றவர்களுக்குலாம் அந்த நியூஸ் ஐட்டன் ரொம்ப ஒரு பேக் போனாக இருந்தார். ஸோ அவர் தான் அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ப்ரோக்ராம் டைரக்டர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்வார்கள். ஸோ அவர் ஒரு மறைவு ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் மறைவை அவர் இருந்ததுக்கு அவர் குடும்பத்திற்கும் அந்த நிர்வாகத்திற்கும் குறிப்பாக நண்பர் குணசேகருக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் பல பேரை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது, பேசுகிறோம் பழகிறோம், ஆனால் சில பேர் மட்டும் நம்ம மனசில் பதிகிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பிம்பங்கள் வந்து நம்மால் வந்து மறக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி மனசில் வந்து பதிந்து போனவர்களில் ஒருத்தர் நண்பர் திருநாவுக்கரசு. அவருடைய இறப்பு செய்தி கேட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு கூட நான் இதற்கு